Hi friends, welcome to another episode of Elvin's Cooking. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் நெய்யப்பம் ரெசிபி பண்ணலாம்னு இருக்கிறேன். என்ன நம்ம சேனலில் ஒரே ஸ்நாக் ரெசிபி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த சீசனில் பெரிய அளவுக்கு நம்ம ஷாப்ஸில் போய் க்ரௌடில் போய் மாட்டுறதை விட பெட்டராக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எல்லாமே லீவாக இருக்குது, பிள்ளைங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற நேரம், நம்ம பேக்கரியிலெல்லாம் போகிறத விட நம்மளோட நேச்சுரலி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதோட செய்முறை எப்படிங்கிறது பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். நான் இப்போ வந்து 2 கப் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், இதை வந்து கிரைண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு உருண்டை வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து ஒரு 10 ஏலைக்காய். ஓகே, இப்போ இந்த வெல்லத்தை ஹீட் பண்ணி இந்த பாகு இதுலேருந்து பாகு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து முதல்ல பாயில் பண்ணுவோம். ஓகே, இப்போ கொஞ்சம் கொதிச்சு இப்படி வந்துகிட்டே இருக்குது. இது மெல்ட் ஆகிற இந்த நேரத்தில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும் இந்த ஜாகிரி பாகில். ஓகே, இது இப்போ நல்லா பாகாயிடுச்சு. இதை இப்போது எடுத்து வடிகட்டி நம்ம வச்சுருவோம். என்ன சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும். ஓகே, இப்போ நமக்கு இதோட பேட்டர் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு முதல்ல ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு போடணும், போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 ஏலைக்கு எடுத்துருக்குறேன், அதை வந்து இடித்து போடணும். ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அந்த பனானா வந்து நான் வந்து மிக்சரில் அடித்து வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். அந்த வாழைப்பழம் போட்டுட்டு இந்த பாகை வந்து இதில் ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பாருங்க, இப்போ இந்த பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி போதும், பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். ரெஸ்ட்டில் வச்ச பிறகு இது வந்து நம்ம வந்து ஆயிலில் வந்து இது வந்து சுட்டெடுக்கணும். ஓகே, இப்போ இந்த பேட்டர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் வச்சோம், வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இதாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம், பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், இதை வந்து இப்போ ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி
ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம அந்த பேட்டர் வந்து இதில் ஊற்றி ஃப்ரை பண்ணியிருப்போம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு இந்த பேட்டரை கொஞ்சம் விட்டு பார்ப்போம். ஒன்று சின்ன ஹீட்டில் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒரு 2-3 minutes வந்து அப்படி நின்று அது வேகணும். நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வெந்துருச்சு, இந்த போதும், இந்த கலர் இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து இதை வந்து பேனில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட பணியாரம் அல்லன நெய்யப்பம் ரெடியாக இருக்குது. ஓகே, இது வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா டெண்டராகவும் இருக்குது. ஓகே,
அழகாக வந்திருக்கு. ஓகே, இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாட்கள்ல வீட்லேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறது, வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோட திஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.